வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்ஃபோர்சிங் பேட். இந்த ரெயின்ஃபோர்சிங் பேட்னா என்ன, அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், அதோடய யூசஸ் என்ன, அதுக்கப்புறம் ஏஎஸ்எம்இ B32.3 சில ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளுடைய பிராண்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து ரெயின்ஃபோர்சிங் பேட் வந்து வேணுமா வேணாமான்னு நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதையெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெயின்ஃபோர்சிங் பேடை வந்து ஆர்இ பேட், ஆர்எஃப் பேட் அப்படி வந்து சொல்லுவோம். இது நீங்கள் பார்க்கும்போது ஒரு டோனட் ஷேப்பில் வந்து இருக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த ஆர்எஃப் பேடை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பிரான்ச் ஜாயின்ட்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்எஃப் பேடை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஆர்எஃப் பேடை வந்து அந்த பிரான்ச் ஜாயின்ட்ல வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பர்பஸுக்கு தான் வந்து இந்த ரெயின்ஃபோர்சிங் பேட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக அந்த ரெயின்ஃபோர்சிங் பேட் வந்து பிளேட் மூலயமா பண்ணுறாங்க. அந்த பிளேட்டை வந்து நல்லா பெண்ட் பண்ணி அந்த பைப்போட கர்வேச்சரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லு மூலயமா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இந்த ஆர்எஃப் பேட் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிரான்ச் எடுக்கும்போது அங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் பைப் இருக்கும். ஒன்று வந்து ஹெட்டர் பைப், இன்னொன்று வந்து பிரான்ச் பைப். ஹெட்டர் பைப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, சில மெட்டீரியல்லாம் கட் பண்ணி எடுத்துருவீங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரான்ச் பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வெல்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி அந்த மெட்டீரியல்லாம் எடுக்கும்போது அந்த அந்த ஹெட்டர் லைன் வந்து வீக்காகக்கூடிய சான்சஸ் இருக்குது, வீக்காகவும் இருக்கும், சரிங்களா? அப்படி வீக்காக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிரான்ச் ஜாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஸோ அடிஷ்னலாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கும் அந்த ரன்னர் லைனுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, அப்போது வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேடை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி நான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேடை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா, அடிஷ்னலாக அந்த ஸ்ட்ரென்த்து வந்து அந்த பிரான்ச் ஜாயிண்ட்டுக்கும் சரி அந்த ரன்னர் லைனுக்கும் கிடச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கும் போது இனஃபாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸுக்கு தான் வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் வந்து பிரான்ச் ஜாயின்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ரெயின்ஃபோர்சிங் பேட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் இந்த பிரான்ச் ஜாயின்ல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேடல் சப்போர்ட், அங்கேயும் வந்து பைப்புக்கும் சேடல் சப்போர்ட்டுக்கும் நடுவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஏன் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பைப்போட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கோ அப்போ வந்து இந்த ரெயின்ஃபோர்சிங் பேடை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ரெயின்ஃபோர்சிங் பேடை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ B31.3 கிளாஸ் 328.5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பிரான்ச் பைப்புக்கும் ஹெட்டர் பைப்புக்கும் இணக்கமான ஒரு மெட்டீரியலை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பைப் என்ன மெட்டீரியலோ அதே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஃப் பேட்லேயும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஆர்எஃப் பேடோட திக்னஸ். ஆர்எஃபோட திக்னஸ் வந்து நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பைப்போட திக்னஸ் என்ன எவ்வளோ இருக்கோ அதே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஃப் பேரோட திக்னஸும் இருக்கும். இப்போ வந்து ஆர்எஃபோட திக்னஸ் வந்து 1.5 times த ஹெட்டர் பைப்போட தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆர்எஃப் பேரில் வந்து ஒரு ஹோல் வந்து நம்ம வந்து போடணும் 6 mm. அந்த ஹோலை பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெண்ட் ஹோல் ஆர் வீப் ஹோல்னு அப்படி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எதுக்கு இந்த ஹோலை போடுறோம் அப்படின்னா, வெல் பண்ணும்போது அந்த வெல்லிங் கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிறக்காக தான் வந்து இந்த வெண்ட் ஹோலை வந்து நம்ம வந்து போடுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்எஃப் பேட் வந்து ரெண்டு பார்ட்டாக நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பார்ட்லேயுமே நீங்கள் வந்து அந்த ஹோல் 6 mm வந்து போடணும். அந்த ஹோல் போட்டிருக்கீங்களா, ஹோல் போட்டதுக்கப்புறம் அந்த ஹோலில் த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து போடணும். எதுக்கு நம்ம த்ரெட்டு போடுறோம் அப்படின்னா, நியூமேடிக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து த்ரெட்டு வந்து கண்டிப்பாக போடணும், சரிங்களா? ஸோ அந்த பர்பஸுக்கு தான் வந்து நம்ம வந்து த்ரெட்டு வந்து போடுறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ் பேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, நம்ம ரெயின்ஃபோர்ஸ் பேடை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரான்ச் பைப்புக்குள்ளே போதான்னு நம்ம வந்து செக் பண்ணணும்.
ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த பிரான்ச் பைப்பை ஹெட்ரு பைப்போட நம்ம வந்து வெல் பண்ணணும். ஸோ வெல் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ் பேடை வந்து பிரான்ச் பைப் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் வந்து இப்போ ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஃப் பேடோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும், சிங்கிள் லைன் சிம்பிள் அண்ட் டபுள் லைன் சிம்பிள். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து ஆர்எஃப் பேட் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏஎஸ்எம்இ B31.3 நம்மளுடைய அந்த பிரான்ச் ஜாயிண்ட்டுக்கு ஆர்எஃப் பேட் வந்து வேணுமா வேணாமான்னு சில ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வாங்க நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். நார்மலாக நீங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரான்ச் ஜாயிண்ட்டுக்கும் அந்த ரன்னர் லைனுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஆர்எஃப் பேடை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆர்எஃப் பேடை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இனஃப் ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏஎஸ்எம்இ B31.3 பேரா 304.3.3 அதில் வந்து சில ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஆர்எஃப் பேட் வந்து வேணுமா வேணாமான வந்து பார்ப்போம். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷனில் சில லெட்டர்லாம் இருக்கும். ஸோ அதோட விளக்கம்லாம் வந்து தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா, A1 என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த பைப் ரிமூவ் ஃப்ரம் த ஹெட்டர். ஓகேங்களா, A2 எக்ஸ்ட்ரா திக்னஸ் அவைலபிள் இன் த ஹெட்டர் பைப், A3 எக்ஸ்ட்ரா திக்னஸ் அவைலபிள் இன் த பிரான்ச் பைப், A4 ஏரியா ஆஃப் த ஆர்எஃப் பேட் அண்ட் ஏரியா ஆஃப் வெல்டிங், அதுக்கப்புறம் L4 ஹைட் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஜோன், அதுக்கப்புறம் பீட்டா ஆங்கிள் பிட்வீன் ஹெட்டர் பைப்புக்கும் பிரான்ச் பைப்புக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து பீட்டா, அதுக்கப்புறம் D1 எஃபெக்டிவ் லென்த் ரிமூவ் ஃப்ரம் த ரன், அடுத்து D2 ஹாஃப் வித் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஜோன், அடுத்து DB அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த பிரான்ச் பைப், அதுக்கப்புறம் DH அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த ஹெட்டர் பைப், அதுக்கப்புறம் TH இந்த TH வந்து நாமினல் பைப் திக்னஸ் ஆஃப் த ஹெட்டர் பைப், அடுத்து TB அதுக்கு வந்து நாமினல் பைப் திக்னஸ் ஆஃப் த பிரான்ச் பைப். நம்ம வந்து மில் டாலரன்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து TH TBன்னு வந்து சொல்லுவோம். ஸ்மால் TH அண்ட் TB அப்படின்னா இந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா, பைப்போட இன்டர்னல் ப்ரெஷர் அதை வச்சு டிசைன் திக்னஸ் வந்து ஒரு கால்குலேஷன் மூலமாக கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் வந்து TH அண்ட் TB. சரிங்களா, ஏஎஸ்எம்இ B31.3 பேரா 304.1 அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து இந்த திக்னஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து சி வந்து கரோஷன் அலவன்ஸ், TR வந்து மினிமம் திக்னஸ் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட். சரிங்களா, நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் வந்து வேணுமா வேணாமா தான் பார்க்க போகிறோம். ஸோ TR எங்கெங்கெல்லாம் வந்து ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்களோ அங்கே அதெல்லாம் வந்து நம்ம வந்து TR வந்து ஜீரோவை வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு A1 ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா A1 = TH × D1 இன் ப்ராக்கெட்டில் வந்து 2 − sin β. ஸோ தீட்டா வந்து ஆங்கிள். ஓகேங்களா, அடுத்து A2 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியா ரிசல்ட்டிங் ஃப்ரம் எக்ஸஸ் திக்னஸ் இன் த ரன் பைப் வால், A2 = 2 × d2 − d1 ப்ராக்கெட்டில் கேபிட்டல் TH − TH − C. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து A3 ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம், 2 × L4 ப்ராக்கெட்டில் கேபிட்டல் TB − TB − C ப்ராக்கெட் டிவைடட் பை சைன் பீட்டா. D1 ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கேபிட்டல் DB − 2 ப்ராக்கெட்டில் TB − C ப்ராக்கெட் டிவைடட் பை சைன் பீட்டா. அடுத்து வந்து ஸ்மால் D2 அதோட ஃபார்முலா பார்க்க போகிறோம், D2 = மேக்ஸிமம் ஆஃப் D1 ஸ்மால் D1 அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் TB − C ப்ளஸ் TH − C ப்ளஸ் D1/2. அதுக்கப்புறம் L4 ஃபார்முலா மினிமம் ஆஃப் 2.5 TH − C ப்ராக்கெட்
கமா 2.5 டிபி மைனஸ் சி ப்ளஸ் டிஆர். நம்மளுக்கு வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸிங் பேடு வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ டிஆர் வந்து நம்ம வந்து ஜீரோவாக மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. அடுத்து ஏரியா A4, A4ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × 1/2 × லெக் லென்த் ஆஃப் த வெல்ட் டு பிரான்ச் அண்ட் டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. நம்ம வந்து ஏரியாலாம் கண்டுபிடிச்சிருவோம், A1, A2, A3, A4 இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து A2, A3, A4 இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஒரு வேல்யூ கிடைக்குதா, அந்த வேல்யூவை A1 வச்சு கம்பேர் பண்ணணும். ஸோ A1 விட இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, A2, A3, A4 கூட்டினதுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்எஃப் பேட் வந்து தேவையில்லை. இதுவே A1 வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது இந்த 3 வேல்யூவை காட்டிலும் அப்படிங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஃப் பேட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். சரிங்களா. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் மூலமா நம்ம வந்து பார்க்க போகிறோம், நம்மளோட இந்த பிரான்ச் கனெக்ஷனுக்கு வந்து இந்த ஆர்எஃப் பேட் வந்து வேணுமா வேணாமான்னு பார்க்க போகிறோம். நம்மளோட ஹெட்டர் பைப் வந்து 8-inch பைப்பு ஷெட்யூல் 40, அதே மாதிரி ரன்னர் பைப் வந்து 4-inch ஷெட்யூல் 40. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏபிஐ 5L கிரேட் ஏ சீம்லெஸ் பைப்பு. டிசைன் கண்டிஷனில் வந்து டெம்பரேச்சரும் அந்த ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து 2068 கேபிஏ, டெம்பரேச்சர் வந்து 200°C, கரோஷன் அலவன்ஸ் வந்து 2.5 mm கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் வேணுமா வேணாமான்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து அப்பண்டிக்ஸ் ஏ டேபிள் ஏ -1mm நீங்கள் பார்த்துக்கலாம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ். சரிங்களா. அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வந்து டெம்பரேச்சர் வச்சு பார்க்க போகிறோம், S=110 MPa இந்த கிரேட் ஏக்கு. ஓகேவா, ஏபிஐ 5L கிரேட் ஏக்கு இதை வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் டேபிள் ஏ 1B, அதில் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஃபேக்டர், அதுக்கப்புறம் வெல் ஜாயின்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இ வந்து குவாலிட்டி ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து 1, ஏபிஐ 5L W அந்த வெல் ஜாயின்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து 1. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த ஹெட்ரு பைப், அதை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். நார்மலாக நீங்கள் வந்து 8-inch பைப்புக்கு ஷெட்யூல் 40 திக்னஸ் என்ன அப்படின்னா 8.18. ஸோ அதோட நான் வந்து பில்ட் டாலரன்ஸை டிரைவ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் 7.16. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரான்ச் பைப்போட திக்னஸ் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4-inch, அந்த 4-inch பைப்புக்கு ஷெட்யூல் 40 நார்மல் திக்னஸ் வந்து 6.02. ஸோ நான் மில் டாலரன்ஸை நான் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா 0.875 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 5.27. ஸோ இதுதான் வந்து பிரான்ச் திக்னஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் L4 வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இந்த L4 ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 2.5 ப்ராக்கெட்டில் TH-C கமா 2.5 TB-C ப்ளஸ் TR. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டிஆர் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, இது வந்து திக்னஸ் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேடு. ஸோ அது நம்ம வந்து ஜீரோவாக மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த TH-C TB-C. ஸோ இதில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2.5 ப்ராக்கெட்டில் 7.16 -2.5 அதில் ஒரு வேல்யூ கிடைக்குதா, அதுக்கப்புறம் இதில் வேல்யூ வந்து போட்டுட்டு ஒரு வேல்யூ கிடைக்குதா, இது ரெண்டையும் பார்க்கணும். எது கம்மியாக இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து L4 வந்து எடுத்துக்கணும். சரிங்களா. எனக்கு வந்து ரெண்டையும் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து 6.93 தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து எடுத்துருக்கேன் L4. அதுக்கப்புறம் D1 ஃபார்முலா வந்து TB-2, ஸோ ப்ராக்கெட்டில் TB-C டிவைடட் பை சைன் பீட்டா. ஸோ வேல்யூலாம் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா. டயாமீட்டர் வந்து பிரான்ச் பைப்போட டயாமீட்டர் இது ஷெட்யூல் 40 பைப் சைஸ் 4-inch வந்து 114.3. சரிங்களா. 2 இந்த கேபிட்டல் டிபிக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5.27 -2.5 இது வந்து கரோஷன் அலவன்ஸு. அதுக்கப்புறம் சைன் பீட்டா இதில் வந்து ஆங்கிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ ரைட் ஆங்கிள்னால 90° நான் வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து என்ன கிடைக்குது 108.8 mm. அதுக்கப்புறம் D2 ஃபார்முலான மேக்ஸிமம் D1 கமா
ப்ராக்கெட்டில் வந்து டிபி மைனஸ் சி ப்ளஸ் டிஹெச் மைனஸ் சி ப்ளஸ் டி ஒன் பை டூ ஓகேங்களா. இப்போ வந்து இந்த டி ஒனுக்கும் இதில் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியுங்களா, இதுக்கும் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் வந்து டி டூ ஓகேங்களா. இதில் இந்த ஈக்குவேஷனில் வந்து வேல்யூஸ்லாம் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா, 61.9. ஸோ அந்த வேல்யூவும் டி ஒனோட வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணணும், எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஒனோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, 108.8, இது வந்து 61.9. ஸோ நம்ம வந்து டி டூவை வந்து 108.8 நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பைப்போட இன்டர்னல் ப்ரெஷரை வச்சு டிசைன் திக்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும், இதுதான் வந்து அந்த ஃபார்முலா டி ஈக்குவல் டு பி இன்ட்டு டி சரிங்களா, ப்ரெஷர் இன்ட்டு டயாமீட்டர் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து பிரான்ஞ்சோட திக்னஸ் கண்டுபிடிக்கணும் பிரான்ஞ்சோட டயாமீட்டர், இதுவே நீங்கள் வந்து ஹெட்ரோட திக்னஸ் கண்டுபிடிக்கணும் ஹெட்ரோட டயாமீட்டர். அதுக்கப்புறம் டூ இன்ட்டு எஸ்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ், இனா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துக்கோ குவாலிட்டி ஃபேக்டர், அதுக்கப்புறம் டபுள்யூனா வெல் ஜாயிண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ப்ளஸ் பினா ப்ரெஷர் எகெயின் ப்ரெஷர் இன்ட்டு ஒய் ஒய் வந்து இது ஒரு ஃபேக்டர் தான். நம்ம வந்து ஒரு டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் சரிங்களா, 0.4. இப்போ டிஹெச்சில் நம்ம வந்து ஹெட்ரோட திக்னஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஹெட்ரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் போட்டோம்னாலே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ 2.04 டிஹெச்சோட வேல்யூ, அதே மாதிரி டிபியோட வேல்யூ 1.07. இந்த டிசினா திக்னஸ் ஆகுது வெல்டு சரிங்களா. இப்போ வந்து மினிமம் வந்து 0.7 இன்ட்டு டிபி சரிங்களா. டிபினா என்னென்னா உங்களுக்கு வந்து வெல் டாலரன்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய வேல்யூ தான் இது இந்த இந்த டிபி 6.02 சரிங்களா. 6.02 வந்து அந்த பைப் 4 இன்ச்சு ஷெட்யூல் 40 ஓகேங்களா. இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த 6 இந்த வேல்யூக்கும் எது வந்து கம்மியாக இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும், 4.21 சரிங்களா. இந்த திக்னஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெக் லென்த் கண்டுபிடிக்கணும், அந்த ஃபில்லட்டோட லெக்கோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூவோட டிவைட் பை 0.707 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. இதுதான் வந்து 6 அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கிது. அப்புறம் வந்து நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ A1 கண்டுபிடிக்கலாம், A2 கண்டுபிடிச்சிடலாம், A3 கண்டுபிடிச்சிடலாம், A4 வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும் A1 வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா A1 வேல்யூ வந்து 222 mm². ஓகேவா, 222 mm². இந்த மூணையும் A2, A3, A4 இது மூணையும் நம்ம ஆட் பண்ணால் அதோட ஏரியா வந்து என்ன அப்படின்னா 345 mm². ஸோ 345 mm² வந்து அதிகம் A1 விட சரிங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகேங்களா. நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் இல்லாமையே வந்து இன்டர்னல் ப்ரெஷரை வந்து அது வந்து விஸ்டாண்ட் பண்ணிடும், அந்த பிரான்ச்சு அந்த பிரான்ச் ஜாயிண்ட்டும் சரி அந்த ஹெட்டர் லைனும் சரி சரி. ஸோ நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் வந்து தேவையில்லை. நார்மலாக எப்படி வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேடை வந்து நம்ம வந்து அந்த டேமேஜை வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த L1 வந்து D+10 சரிங்களா. இந்த டீனா வந்து பிரான்ஞ்சோட டயாமீட்டர் ஓகே, +10 கொடுத்தோம்னா நம்ம வந்து L1 வந்து கிடச்சிரும். L2 வந்து 2 times டயாமீட்டர் ஆஃப் த பிரான்ச் ஓகேங்களா, அப்படி கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேடை வந்து கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், சி யூ.